வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 1-4 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 1-4 எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், அதாவது ஒன்றியமும் அதன் நிலவரையும், அதை பற்றி தான் வந்து ஆர்டிகல் 1-4 வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவன் 28 ஸ்டேட்ஸும் ஒரு 8 யூனியன் டெரிட்டரிஸும் சேர்ந்தது தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 8 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருக்குது. என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, சண்டிகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்தமான் அண்ட் நிக்கோபார், டியூ அண்ட் டாமன், தாகர் அண்ட் ஹவேலி, லக்ஷதீப், லடாக் அண்ட் புதுச்சேரி அப்படின்னு ஒரு 8 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து மொத்தமாக இருக்குது. ஸ்டேட்ஸுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்டேட்ஸ் வந்து அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும், யூனியன் டெரிட்டரிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு 1 லைனில் நம்ம வந்து ஸ்டேட்ஸ்க்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். ஆர்டிகல் 2 எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனுமதிக்கப்பட்ட அல்ல ஏற்படுத்தப்படும் புதிய மாநிலங்கள், அதாவது நியூ ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன் பற்றி தான் வந்து ஆர்டிகல் 2 வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கும் சரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கும் வந்து இந்தியா வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற மாதிரி 28 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸாக அப்போ இல்லை. அப்போ எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரித்தாங்க அப்படின்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு ஒரு 4 பார்ட்ஸ் வச்சு தான் இந்தியாவை வந்து பிரிச்சிருந்தாங்க. பார்ட் ஏல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ப்ராவின்சஸ், அதாவது ஆளுநர் மாகாணங்கள். பார்ட் பியில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ்ஸ், அதாவது சட்டமன்ற அரசு, அதுதான் வந்து பார்ட் பியில் இருந்தது. பார்ட் சியில் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு இருந்தது. பார்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐலாண்ட்ஸ், அதாவது அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் தான் வந்து பார்ட் டி. இப்படி தான் வந்து இந்தியாவை வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு பிரிச்சிருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் கூட. ஆனால் இது போக போக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சவுத்தில் இருக்கிறக்கான ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வந்து இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கணும்னு சொல்லி சவுத் சைட்லேருந்து நிறைய கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சதுனால, கவர்மெண்ட்லேருந்து டார்க் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணப்போ, கடைசியில் அந்த கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்லேயே வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸை வந்து பிரிங்க, லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்காதீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி ரூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரியே பிரிங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்லேயே பிரிங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. டார்க் கமிஷன் அப்படி சொல்லியுமே வந்து சவுத்தில் வந்து அதிகமான ப்ரெஷர் வந்து வர ஆரம்பிச்சு, லிங்குவிஸ்டிக் பேசிஸில் மொழி வாரியாகவே எங்களுக்கு ஸ்டேட்ஸை பிரித்து தரணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வந்து வந்துட்டே தான் இருந்தது. அதனால கவர்மெண்ட் வந்து மறுபடியும் இன்னொரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் பேர் தான் வந்து JVP கமிஷன். அப்படின்னா என்னென்னா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமன் கமிஷன், இவங்க 3 பேருமே வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான். இந்த கமிஷனோட எண்டில் வந்து கடைசியில் இவங்களும் டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்களும் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்லேயே நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து பிரிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த JVP கமிஷனுமே சொல்கிறாங்க. அப்பவும் வந்து கடைசியாகவே திருப்பியும் மறுபடியும் சவுத்துலேருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து, நீங்கள் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் எங்களுக்கு ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகள் வந்துட்டே தான் இருந்துச்சு. மறுபடியும் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஃபாசில் அலி கமிஷன் அப்படின்னு வந்து இன்னொரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் வந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 2 கமிஷனும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸில் பிரிக்கலாம்னு சொல்கிறப்போ, இந்த கமிஷன் தான் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில், அதாவது மொழி வாரியாகவே இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 1956. அப்படி ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் தான். இப்போ இருக்கிற தமிழ்நாடு அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து ஆந்திர பிரதேசம் வந்து தனி ஸ்டேட்டாக வந்து பிரிக்கிறாங்க. தெலுங்கு பேசுகிறவங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆந்திர பிரதேசம் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வந்து பிரிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். கடைசியாக ஆர்டிகல் 2 இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது ஸ்டேட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஆர்டிகல் 2 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 3 என்ன சொல்றாங்கன்னா, புதிய மாநிலங்கள் உருவாக்குவதை பத்தி தான் வந்து ஆர்டிகல் 3 வந்து சொல்றாங்க. அதாவது ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்தியன் டெரிட்டரியில இருக்கிற ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறத பத்தி தான் வந்து புது ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றத பத்தி தான் ஆர்டிகல் 2 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 3 என்னன்னா, இந்தியன் டெரிட்டரியிலே இல்லாத ஒரு நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றதை தான் வந்து ஆர்டிகல் 3 வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஆர்டிகல் 3 வந்து நாடு
நாடாளுமன்றத்தோட சட்டம் வழியா எப்படி வந்து ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு வழிகள் வந்து ஆர்டிகல் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 3ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு பகுதியை பிரித்து அந்த பகுதியை வந்து ஒரு நியூ ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு மூணு ஸ்டேட்டை வந்து ஒன்றா சேர்த்து அதை ஒரு நியூ ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னும், இன்னொன்று என்னென்னா, ரெண்டு மூணு ஸ்டேட்லேருந்து ஒரு குட்டி குட்டி பகுதிகளை பிரித்து அந்த மூணு பகுதியாக சேர்த்து அந்த பகுதியை இன்னொரு ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரி இவ்வளோதான் இருக்கும்னு இருக்கும், அதை இன்க்ரீஸும் பண்ணலாம் ரெடியூஸும் பண்ணலாம். அப்படி இன்க்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் பண்ணி அதை ஒரு நியூ ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 3ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, பிரசிடென்ட் கிட்ட பில் பாஸ் பண்ணி அதை ஒரு ஆக்டாக மாற்றி ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஆர்டிகல் 4ல எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டோட பவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நாடாளுமன்றத்தோட அதிகாரத்தை பற்றி தான் வந்து ஆர்டிகல் 4ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷெட்யூல் 1ல வந்து கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணது. அதாவது இந்தியாவோட மேப்பே வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு இருந்த மேப்பை இப்போ இருக்கிற 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றினதே வந்து இந்த ஆர்டிகல் 4ல கொடுத்துருக்க பார்லிமெண்ட்டோட பவர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து ஷெட்யூல் 1ஏ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் 1-4 வரைக்கும் பார்த்தோம். இன்னும் வேறு சில ஆர்டிகல்ஸை பற்றி வர வீடியோஸில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா. நன்றி, வணக்கம்.